கட்டுமானத்திற்கு தேவையான சிமெண்ட், செங்கல், கம்பி, பெயிண்ட், மரம் உள்ளிட்ட பொருட்களின் விலையேற்றத்தை குறைக்க தமிழக அரசை வலியுறுத்தி பாளையில் நடந்த கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்கள் நலச்சங்க பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. உழைக்கும் கரங்கள் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர் நலச்சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் பாளையில் நடந்தது. கூட்டத்திற்கு நிறுவன செயலாளர் சின்னத்துறை தலைமை வகித்தார். துணைத் தலைவர் சண்முகம் யாதவ் வரவேற்றார். தலைவர் பாலகிருஷ்ணன், மாவட்ட பொறுப்பாளர் சாமுவேல்ராஜ் என்ற கண்ணன், கௌரவ ஆலோசகர் பாக்யராஜ் மோகன், துணை செயலாளர் மாசாணமுத்து, பொறுப்பாளர்கள் பெருமாள், முருகன், மோசஸ் முன்னிலை வகித்தனர். கூட்டத்தில் நலவாரியத்தில் பதிவு பெற்ற கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டு வந்த கல்வி உதவித்தொகை மற்றும் தொழிலாளர்களுக்கு வழங்கி வந்த திருமண உதவித்தொகையை உயர்த்திய முதல்வருக்கு நன்றி தெரிவிப்பது, மழைக்காலங்களில் மீனவர்களுக்கு வழங்குவது போல் கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும், 58 வயது நிறைவு பெற்ற கட்டுமான மற்றும் அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு ஓய்வூதியம் ₹3000 வழங்க வலியுறுத்துவது, தீபாவளி போனஸ், பொங்கல் போனஸ் வழங்க அரசை வலியுறுத்துவது, கட்டுமானத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களான சிமெண்ட், கம்பி, செங்கல், பெயிண்ட், மரம் மற்றும் கட்டுமானத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களின் விலையேற்றத்தை குறைக்க நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துவது என்பது உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது. வாட்சிங் உண்மை செய்திகள். நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.